இலவச ரேஷன் அரிசிக்காக ரேஷன் பொருட்களுக்காக மத்திய அரசு முழுமையாக ஒதுக்கி இருக்கின்றது. இதையெல்லாம் மறைத்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கம் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்களை பிரித்தாள வேண்டும். இந்த நாடு ஒற்றுமையாக இருக்கக்கூடாது, நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் ஒற்றுமை இருக்கக்கூடாது என்று சொல்லி திராவிட முன்னேற்ற கழகத்திலும் தலைவர் அரசாங்கமும் இந்த மாவட்டத்திலிருந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அமைச்சராக இருக்கக்கூடிய மனோ தங்கராஜ் அவர்களும் திட்டமிட்டு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அதாவது உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும், பெரியவர்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும், கன்னியாகுமரி மாவட்டம் 1982 வருடம் கன்னியாகுமரி மாவட்டம் எப்படி இருந்தது என்று சொல்லி தெரியும். கன்னியாகுமரி மாவட்டம் 1982 வருடம் வரலாறு காணாத ஒரு மதக்கலவரத்தை சந்தித்தது உங்கள் அனைவருக்கும் தெரியும். அதற்கு பிற்பாடாக இந்த மாவட்டம் அமைதியாக இருந்து கொண்டிருக்கின்றது. மண்டைக்காடு பகவதி அம்மன் ஆலயத்தில் ஆண்டாண்டு காலமாக இந்துக்கள் விழாக்களை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். இந்து ஆலயங்களில் இந்துக்கள் தான் விழா நடத்துவார்கள். பொதுவாக ஒரு கிறிஸ்தவ தேவாலயம் இருக்கின்றது என்று சொன்னால் அந்த தேவாலயத்திலே யார் விழா நடத்த வேண்டும் என்று சொன்னால் அந்த கிறிஸ்தவ தேவாலயத்தை சார்ந்தவர்கள் அதிகப்படிய பாதிரியார்கள் அதில் இருக்கிற தேவாலயத்தை சார்ந்தவர்கள் விழா நடத்த வேண்டும். ஒரு இஸ்லாமிய பள்ளிவாசல் இருக்கின்றது என்று சொன்னால் அந்த இஸ்லாமிய பள்ளிவாசலை சேர்ந்தவர்கள் விழா எடுக்க வேண்டும். அந்த பள்ளிவாசலை சேர்ந்த அவர்கள் விழா எடுக்க வேண்டும், அவர்கள் அந்த மாநாட்டிலே பேச வேண்டும். அதுபோன்றுதான் ஆண்டாண்டு காலமாக மண்டைக்காடு பகவதி அம்மன் ஆலயத்தில் இந்து சமய மாநாடு நடைபெற்றுக் கொண்டிருந்தது. ஆனால் நம்முடைய மாவட்டத்தில் அமைச்சர் மனோ தங்கராஜ் அவர்கள் இந்த மாவட்டத்துடைய அமைச்சராக வந்ததுக்கு பிற்பாடாக இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்துக்களையும் கிறிஸ்தவர்களையும் இஸ்லாமியர்களையும் பிரித்தாள வேண்டும், ஒற்றுமையாக இருக்கக்கூடிய கன்னியாகுமரி மாவட்டம் மீண்டும் அமைதி இல்லாமல் ஒரு மாவட்டமாக மாற வேண்டும் என்று சொல்லி இந்த மாவட்டத்தில் மீண்டும் ஒரு கலவரத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லி மண்டைக்காடு பகவதி அம்மன் ஆலயத்தில் இந்துக்கள் விழா நடத்தக்கூடாது, அரசாங்கம் தான் விழா நடத்தும் என்று சொல்லி ஒரு புதுமையான திட்டத்தினை கொண்டு வந்தார்கள். நான் கேட்கின்றேன், மண்டைக்காடு பகவதி அம்மன் ஆலயத்தில் இறை நம்பிக்கை உள்ள கிறிஸ்தவன் வந்து விழா நடத்தட்டும், அவன் மேடையிலே பேசட்டும் வேண்டுமென்றால், இறை நம்பிக்கை உள்ள இஸ்லாமியன் பேசட்டும், இறை நம்பிக்கை இல்லை இறைவனே இல்லை என்று சொல்லக்கூடிய திராவிட கூட்டத்தை சார்ந்தவரை ஆலயத்துக்குள் எப்படி அனுமதிக்க முடியும்? நான் கேட்கின்றேன், ஒரு ஒரு கிறிஸ்தவ பள்ளிவாசல் இருக்கின்றது சொன்னால் அந்த சமயத்தை சேர்ந்த சமய தலைவர்கள் அங்கு உரையாற்றுவதுதான் மரியாதையாக இருக்கும். இஸ்லாமிய பள்ளிவாசல் இருக்கின்றது சொன்னால் அந்த சமயத்துடைய சமய தலைவர்கள் தனக்கு பேச வேண்டும். அதை விட்டுவிட்டு இந்து ஆலயங்களில் திராவிட கழகத்தை சார்ந்தவர் எல்லாம் உரையாற்ற வேண்டும், திராவிட கழகத்தை சேர்ந்தவர் எல்லாம் ஆலய விழாவை நடத்த வேண்டும் என்று சொல்லி ஒரு புதுமையான திட்டத்தை நம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர் மனோ தங்கராஜ் அவர்கள் கொண்டு வந்தார்கள். இந்த மாவட்டம் மீண்டும் 1982 நோக்கி திரும்பக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அப்போதும் இந்த மாவட்டம் அமைதியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி பாரதிய ஜனதா கட்சி விரும்பியது. முன்னாள் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் விரும்பினார்கள். உடனடியாக அமைச்சர் சேகர்பாபுவை தொடர்பு கொள்கின்றார்கள், அரசு அதிகாரிகள் எல்லாம் தொடர்பு கொள்கின்றார்கள். இந்த மாவட்டம் அமைதியாக இருக்க வேண்டும், அமைச்சர் மனோ தங்கராஜ் சொல்வது போல் இந்த விழா நடந்தது என்று சொன்னால் இந்த மாவட்டம் மீண்டும் 1982 சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் என்று சொல்லி இந்த மாவட்டம் அமைதியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அமைச்சரை வர வைத்து பேச்சுவார்த்தை நடத்தி இந்த மாவட்டத்திலே மீண்டும் அமைதியை திரும்ப செய்திருக்கின்றார் முன்னாள் மத்திய அமைச்சர் முன்னாள் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள். ஆனால் இந்த மாவட்டத்தை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும், ஒரு மாவட்டம் அமைதியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் யார் நிற்க வேண்டும் என்று சொன்னால் இந்த மாவட்டத்தில் ஆளுமையாக இருக்கக்கூடிய அமைச்சர் மனோ தங்கராஜ். உங்கள் பகுதியை சேர்ந்த சட்டையை பிடிச்சு நீங்க கேட்கணும், ஏன்டான்னு கேட்கணும். ஏன்னா அவன் என்ன நினைச்சிருக்கான்னா, கிந்துக்களுக்கு எதிராக நான் போனேன் என்று சொன்னால் கிறிஸ்தவர்களுடைய ஒட்டுமொத்த வாக்குகளையும் வாங்கிவிடலாம் என்று சொல்லக்கூடிய ஒரு பகல் கனவை கண்டு இந்துக்களுக்கு எதிராக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார். நான் கேட்கின்ற நீங்கள் சட்டையை பிடித்து கேட்க வேண்டும் உங்கள் பகுதியை சேர்ந்தவன். ஏனென்று சொன்னால் ஏதாவது ஒரு கிறிஸ்தவ ஆலயங்களில் நாளை இன்று இந்து ஆலயங்களுக்கு வருவான், நாளை கிறிஸ்தவ ஆலயங்களுக்கு உங்களுக்கு விருப்பப்பட்ட காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஒருவரை கூப்பிட்டு வச்சு நீங்க பேசுவீங்க, இல்லை பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த ஒருவரை கூப்பிட்டு வச்சு நீங்க பேசுவீங்க, அப்போ அங்க வருவான், நான் தான் நக்கி தரணும், நான் தான் சாப்பிடணும்னு சொல்லி அங்கேயும் வருவான். ஆகவே இப்படிப்பட்ட தலைவர்களை நீங்கள் அடையாளம் காண வேண்டும், இப்படிப்பட்ட தலைவர்களை நீங்கள் அடையாளம் கண்டு இந்த அமைச்சர் மனோ தங்கராஜ் போன்றவர்களை நீங்கள் புறந்தள்ளிவிட்டு இந்த மாவட்டம் அமைதியாக இருக்க வேண்டும், ஒட்டுமொத்தமாக பாரதம் அமைதியாக இருக்க வேண்டும், அதற்காக உங்களுடைய ஆதரவுகளை எல்லாம் பாரதிய ஜனதா கட்சிக்கு தர வேண்டும் என கேட்டும். மேலும் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரையில் இந்த நாடு நன்றாக, பாரதம் நன்றாக இருக்க வேண்டும், தமிழகம் நன்றாக
இருக்க வேண்டும், கன்னியாகுமரி மாவட்டம் நல்லாக இருக்க வேண்டும், கிள்ளியூர் ஒட்டுமொத்த கிள்ளியூர் ஒன்றியம் நல்லாக இருக்க வேண்டும், உங்களுடைய ஊராட்சியும் நல்லாக இருக்க வேண்டும் என்று சொல்லி பாரதிய ஜனதா கட்சி விரும்புகின்றது. உங்களுடைய ஊராட்சியும் நன்றாக இருக்க வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சி விரும்புகின்றது. கன்னியாகுமரி மாவட்டத்திலே முதல்நிலை ஊராட்சியாக உங்களுடைய ஊராட்சி வர வேண்டும் என்று சொல்லி பாரதிய ஜனதா கட்சி விரும்புகின்றது. இனி ஒரு தேர்தல் வருகின்ற போது அதற்கான வாய்ப்பையும் எங்களுக்கு தாருங்கள். உங்கள் மத்தியிலே சிறந்த வேட்பாளர்களையும் மக்களுக்காக 24 மணி நேரம் உழைக்கக்கூடிய வேட்பாளர்களையும் ஊராட்சி மன்ற தேர்தல்களை தருவதற்கு பாரதிய ஜனதா கட்சி தயாராக இருந்து கொண்டிருக்கின்றது. நீங்கள் எங்களுக்கு ஆதரவை தர வேண்டும். இந்த மாவட்டத்துடைய வளர்ச்சி, இந்த மக்களுடைய வளர்ச்சி, அனைத்து வளர்ச்சியிலும் கன்னியாகுமரி மாவட்ட பாரதிய ஜனதா கட்சி உங்களோடு துணைநிற்கும். எங்களுக்கு அதைதான். எங்களுடைய தலைவர் அண்ணாமலையாக இருக்கட்டும், தலைவர் நரேந்திர மோடியாக இருக்கட்டும், கொண்டாதாகிருஷ்ணன் இருக்கட்டும், பாரதிய ஜனதா கட்சியுடைய மாவட்ட தலைவர் தர்மராஜாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் எங்களுக்கு வழிகாட்டுவது இந்த மாவட்டம் அமைதியாக இருக்க வேண்டும், இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய வழிகாட்டுகின்றார்கள். ஆகவே உங்களுடைய ஒத்துழைப்பு எங்களுக்கு தேவை. வரக்கூடிய காலகட்டங்களில் இந்த நாட்டிற்கு யார் தேவை என்பதை நீங்கள் புரிந்து வாக்களியுங்கள். தேர்தல் வருகின்ற போது உங்கள் மத்தியிலே வருவார்கள் பாரதிய ஜனதா கட்சி கிறிஸ்தவர்களுக்கு எதிரான கட்சி என்று சொல்லி வருவார்கள். ஏனென்று சொன்னால் அதானியை உருவாக்கியது ராகுல் காந்தியினுடைய அம்பாரி என்று சொல்லக்கூடிய ஒரு தொழிலதிபரை உருவாக்கியது ராகுல் காந்தியுடைய பாட்டி இந்திரா காந்தியால் உருவாக்கப்பட்ட தொழிலதிபர் அம்பாரி, அவருடைய அப்ப ராகுல் காந்தியுடைய அப்ப ராஜீவ் காந்தியால் உருவாக்கப்பட்ட தொழிலதிபர் அதானி என்பதை மறந்துவிட்டு இன்று அதுக்கு மோடி தான் காரணம் என்று சொல்லி மக்களை திசை திருப்பக்கூடிய ஒரு அரசாங்கமாக திசை திருப்பக்கூடிய ஒரு காலகட்டமாக காங்கிரஸ் கட்சியும் இங்கு இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் எல்லாம் இருந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே உண்மையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பாரதிய ஜனதா கட்சியை நீங்கள் எல்லாம் ஆதரிக்க வேண்டும் என கேட்டு வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கீ.